அண்ணாமலை விமர்சித்துள்ளார். அதிமுகவை குறிப்பிட்டு அண்ணாமலை பேசினால் அதுகுறித்து பதில் கூறுவேன் எனவும், எந்த பட்டியலை வெளியிட்டாலும் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள தயார் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் அதிமுகவினருக்கு இல்லை என கூறினார். அண்ணாமலை ஆட்சி காலத்துல கூட அந்த சொத்து பட்டியலாம் நாங்க வெளியிடும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் எந்த பட்டியல் வேணாலும் வெளியிடு, எல்லாம் சட்டப்படி நாங்க இருக்கிறதால பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக சொத்து பட்டியலை தனிப்பட்ட நபராக வெளியிட்டாரா அல்லது கட்சியின் தலைவராக வெளியிட்டாரா என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறாக கூறினார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து இந்த ஊழல் பட்டியலை வெளியிட்டாரா அல்லது தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை என்கின்ற நபர் வெளியிட்டாரா என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஜூன் மாதம் வந்து நடைப்பயணம் எழுச்சி நடைப்பயணமா அந்த ஊழலுக்கு எதிராக அண்ணாமலை வந்து செய்யறேன்னு சொல்லியிருக்காரு சார். ஏதோ இவர் மட்டும்தான் இந்த நாட்டிற்காகவே பிறந்தவர் போல பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த நாட்டிற்காக உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் பல ஆயிரம் பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். தொடர்ந்து செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். கோவையில் கிரிக்கெட் சூதாட்டத்தில் 90 லட்சம் ரூபாய் வரை இழந்த விரக்தியில் இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சி சப்பட்டை கிழவன்புதூரைச் சேர்ந்த 35 வயதான சபாநாயகம் கோவை காந்திபுரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் அறை எடுத்து தங்கினார். இன்று காலை அந்த அறை நீண்ட நேரம் திறக்கப்படாத நிலையில் ஊழியர்கள் மாற்று சாவியால் அறையை திறந்தனர். அப்போது உள்ளே சபாநாயகம் சடலமாக கிடந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பூச்சி மருந்தை குடித்து அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது. கடன் வாங்கி கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டு 90 லட்சம் ரூபாய் வரை இழந்ததும் இதனால் ஏற்பட்ட கடன் நெருக்கடியால் தற்கொலை செய்து கொண்டதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. தெலங்கானாவில் அரசு மருத்துவமனையில் நோயாளி ஒருவரை தரையில் இழுத்துச் சென்ற சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நிசாமாபாத் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு நோயாளி ஒருவரை அவரின் உறவினர்கள் அழைத்துச் சென்றனர். ஆனால் நடக்கவே முடியாத அவரை முதல் தளத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு சக்கர நாற்காலியோ ஸ்ட்ரெச்சரோ அங்கு இல்லை என கூறப்படுகிறது. வேறு வழி இல்லாததால் நோயாளியின் உறவினர்கள் அவரின் காலை பிடித்து மருத்துவமனை வாசலிலிருந்து லிப்ட் வரை தரதரவென இழுத்துச் சென்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டையில் 2ஆம் கட்ட அகழாய்வில் 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்துள்ளன. கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து மேற்பரப்பு அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது. முதற்கட்ட அகழாய்வில் 3254 பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதையடுத்து 2ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் கடந்த 6ஆம் தேதி தொடங்கப்பட்டன. இதில் 2 குடிகள் தோண்டப்பட்ட நிலையில் சங்கு வளையல்கள், எடைக்கற்கள், சுடுமண்ணால் ஆன காதணிகள், கண்ணாடி மணிகள், காது மடல் உட்பட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்துள்ளன. இதனால் மேலும் பல்வேறு தொன்மையான பழங்கால பொருட்கள் கிடைக்கும் என தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் சூரமங்கலத்தில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் சூரமங்கலம் உழவர் சந்தை எதிரே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை திறந்து வைக்க வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த எடப்பாடி பழனிசாமி ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாசி, திராட்சை, முலாம்பழம், இளநீர், நுங்கு, வெள்ளரி உள்ளிட்டவற்றை வழங்கினார். ஹனுமன் ஜெயந்தியின் போது ஏற்பட்ட வன்முறையை அடுத்து ஒடிசாவின் சம்பல்பூர் மாவட்டத்தில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இணைய சேவை நிறுத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். ஹனுமன் ஜெயந்தியை ஒட்டி ஒடிசா மாநிலம் சம்பல்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பேரணியில் வன்முறை வெடித்தது. இதில் பலர் படுகாயமடைந்த நிலையில் தனுபலி, சதார், சம்பல்பூர் உள்ளிட்ட எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மறு அறிவிப்பு வரும் வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணி முதல் 10 மணி வரையும் மாலை 3:30 மணி முதல் 5:30 மணி வரையும் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் எனவும், மற்ற நேரங்களில் தேவையின்றி வெளியே வரக்கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
ஊரடங்கு உத்தரவை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அனன்யா தாஸ் எச்சரித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் கட்டமைப்புகளை மேம்படுத்த 24 கோடியே 34 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சிங்கார சென்னை 2.0 திட்டம் அறிவிக்கப்பட்டு நகரை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னையில் புதிதாக 8 பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்பட உள்ளன. மேலும் வளசரவாக்கம் ஆற்காடு சாலையில் உள்ள அகஸ்தீஸ்வரம் கோயில் குளம் சீரமைக்கப்பட உள்ளது. சிந்தாதிரிப்பேட்டையில் 102 கடைகள், குடிநீர், வடிகால் வசதியுடன் கூடிய புதிய மீன் சந்தை அமைக்கப்படுகிறது. அத்துடன் சைதாப்பேட்டையில் உள்ள இறைச்சிக்கூடம் நவீன வசதிகள் புதுப்பிக்கப்பட உள்ளது. 3 பள்ளி கட்டடங்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 14 திட்டங்களுக்கு 24 கோடியே 34 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் 19ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுச்சேரியில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் எனவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் தென்மண்டல லெப்டினன்ட் ஜெனரலாக கரண்பீர் சிங் பொறுப்பேற்றார். பதவியேற்புக்கு முன்பு சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அங்குள்ள வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்ட அவர் ராணுவ வீரர்களுடன் உரையாடினார். இந்திய ராணுவ பீரங்கி படையின் தலைமை இயக்குநர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் 40 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் கரண்பீர் சிங் அடுத்த 2 வருடங்களுக்கு தென்மண்டல லெப்டினன்ட் ஜெனரலாக பொறுப்பு வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரம் குறைந்த தங்க நகையை விற்றதாக எழுந்த புகாரில் திருநெல்வேலியைச் சேர்ந்த நகைக்கடை 28,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லையில் உள்ள சாந்தி ஜுவல்லரியில் 2016ஆம் ஆண்டு ரங்கராஜ், லதா மகேஸ்வரி தம்பதி 58,000 ரூபாய்க்கு பவளமாலை வாங்கியுள்ளனர். 3 ஆண்டுகளில் 2.5 கிராம் எடை குறைந்ததாகவும் பவளமாலை தரமாக இல்லை என்றும் கூறி இவர்கள் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கை விசாரித்த நுகர்வோர் நீதிமன்றம் தொடர்புடைய நகைக்கடை 28,000 ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிடப்பட்டது. காலநிலை மாற்றத்துக்கு எதிரான போராட்டம் என்பது மாநாட்டு மேசைகளிலிருந்து தொடங்காமல் ஒவ்வொரு வீட்டு உணவு மேசையிலிருந்து தொடங்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். விவாத மேசையிலிருந்து உணவு மேசைக்கு எண்ணங்கள் மாறும்போது அது பெரிய இயக்கமாக மாறிவிடும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உலக வங்கி சார்பில் நடத்தப்பட்ட காலநிலை தொடர்பான மாநாட்டில் காணொலி வாயிலாக பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது பேசிய பிரதமர், மக்களின் செயல்பாட்டில் மாற்றம் கொண்டு வந்தாலே காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள இயலும் என்றார். இந்தியாவில் காலநிலை மாற்றத்தை சமாளிக்க இந்தியர்கள் எல்இடி பல்புகளை பயன்படுத்தி வருவதாகவும் இயற்கை விவசாயத்தை அதிகரித்திருப்பதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம்.